பிரேஸ் த லார்ட், ஹல்லேலூயா. டிசம்பர் 3 கிறிஸ்துமஸின் தயாரிப்பிற்கான 3வது நாளிலே நாம் கடந்து வந்திருக்கின்றோம். இன்று நாம் தியானிக்கப் போவது எலிசபெத் அவர்களை குறித்து. எலிசபெத் அவர்களை குறித்து சொல்ல வேண்டும் என்றால் அவர் நமக்கு ஒரு முன்மாதிரி. தன் கணவரோடு முதிர்ந்த வயது வரையும் இருவரும் ஒன்றாக வாழ்ந்தார்கள். அவ்வாறு வாழும்போது கடவுளுடைய அருளை பெற்று அவர் கருவுற்றார். கருவுற்றவுடன் அவர் வெளியில் எங்கும் செல்லவில்லை. 5 மாதங்கள் தன்னுடைய இல்லத்திலேயே அவர் அமைதியாக இருந்தார். அமைதியாக இருந்து ஆண்டவருடைய இறை வார்த்தையை அவர் தியானித்தார். நாம் அந்த சூழ்நிலை நமக்கு இருந்திருந்தால் நாம் என்ன செய்திருப்போம்? பல வருடங்களாக குழந்தை இல்லை என்ற உடனே நாம் என்ன செய்திருப்போம்? பலரிடம் உடனே சென்று, ஐயோ நான் கருவுற்றிருக்கின்றேன் என்று ஊர் முழுக்க நாம் சொல்லுவோம். சொல்லாவிட்டால் நம்மால் இருக்கவே முடியாது. அப்படி ஒரு சூழல் நமக்கு. ஆனால் எலிசபெத் அவர்கள் அமைதியாக ஆண்டவரோடு உறவாடினார்கள். அந்த 5 மாத காலம் வெளியிலேயே அவர்கள் வரவில்லை. இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால், தன்னுடைய கணவர் அவர் கருவுற்ற நாளிலிருந்து குழந்தை பிறக்கும் வரை அவர் வாய்ப்பேசாமல் இருந்தார். அப்படி வாய்ப்பேசாமல் இருக்கும் பொழுது அவருக்கு பல மனவேதனைகள் வந்திருக்கும். ஆனாலும் கூட அந்த தாய் யாரிடமும் போய் தன்னுடைய வருத்தத்தை சொல்லவும் இல்லை. அதை அவர் வேறு ஒருவரிடமும் அறிக்கையிடாமல் ஆண்டவரிடம் மட்டும் சொல்லி அவர் அதை ஏற்றுக்கொண்டார். கடவுளின் திருவுளம் என்று ஏற்றுக்கொண்டார். அன்னை மரியாள் வாழ்த்து சொல்ல வந்த பொழுது போலும் சக்கரியா வாய்ப்பேசவில்லை என்று தன்னுடைய குறையை அம்மா அங்கே சொல்லவில்லை. எலிசபெத் அம்மா அவர்கள் அமைதியாக இருந்து அந்த வாழ்த்தை ஏற்றுக்கொண்ட பொழுது அவர்கள் அந்த 5 மாதம் 6 மாத காலம் இருந்த தூய்மையின் நினைவாக அவருடைய உள்ளத்தில் இருந்த அந்த வயிற்றில் இருந்த குழந்தை துள்ளியதாம். இறையேசுவில் பிரியமானவர்களே, வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்று எலிசபெத் தாய் நமக்கு கற்பித்து கொடுத்திருக்கின்றார்கள். அதை நாம் பின்பற்றுவோம். இன்றைய தியான சிந்தனை: வாழ்வும் வழியும் உண்மையுமான இறைவா, எலிசபெத் தன்னை எவ்வாறு உம்மை உள்ளத்திலே சுமந்து எல்லா காரியங்களையும் உம்மிடம் மட்டும் சொல்லி வெளியில் எங்கும் சொல்லாமல் வாழ்ந்து வாழ்ந்தார்களோ, அதுபோல் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் வரும் இன்ப துன்பங்கள், துன்ப துயரங்கள், துக்க கலக்கங்கள், ஏக்கங்கள் எல்லாவற்றையும் உம்மிடம் மட்டுமே சொல்ல எங்களுக்கு வரம் தாரும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.